பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகிய இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது மனத்தோடு கேட்டறிவோம். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 27 33 வரை. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்துக் கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் அருமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லமா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். 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 அல்லேலூயா, அல்லேலூயா. தோமா, என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 3 பிரிவு 3 வாக்குகள் 31-36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகின்றார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். கடவுளால் அனுப்பப்பெற்றவர் கடவுளின் வார்த்தையை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையிலே ஒப்படைத்திருக்கின்றார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். கிறிஸ்துவின் நற்செய்தி. மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம். பேதுருவும் திருதூதர்களும் இதிலே உறுதியாயிருந்தார்கள். எனவே அந்த மனிதர்கள் கொடுத்த கண்டிப்பை அவர்கள் பெரிதுபடுத்தாமல், தாங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், விண்ணுலகை சார்ந்தவர்கள், விண்ணுலக கடவுளே எல்லாருக்கும் மேலானவராய் இருக்கின்றார், எனவே அவருக்கு கீழ்ப்படிவதுதான் உண்மையிலேயே மேலானது. கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகளை அழுத்தமாய் கூறுகின்றார்கள். இத்தகைய ஒரு நல்ல மேலான சாட்சிய வாழ்வே அவர்களது வாழ்வாக இருந்தது என்பதனை திருதூதர் பணியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். பல்வேறு நிகழ்வுகளிலே இதை அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். தாங்கள் உறுதிப்பட்டதோடு மட்டுமல்லாமல், தங்களை சார்ந்த சபைகளுக்கும் சென்று சபையிலே இருக்கின்ற மக்களுக்கும் அதனை சொல்லி அந்த சபைகளையும் அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். மேலுலகிலிருந்து வந்தவர்
மேலானவராய் இருக்கின்றார். மண்ணுலகை சார்ந்தவர்கள் மண்ணுலகத்தினுடைய சிந்தனையின்படியே போகின்றார்கள். எனவே நாம் எல்லாருமே மேலுலகை சார்ந்தவர்கள். மேலுலகிலிருந்து மண்ணுலகுக்கு வந்து மீண்டுமாய் மேலுலகுக்கு சென்ற அந்த மேலான கடவுளையே நாம் அத்தனை பேருமே வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அவருக்கு கீழ்ப்படிவதுதான், அவருடைய நெறிமுறைப்படி வாழ்வதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதனை அழுத்தமாய் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் திருதூதர்களும் பேதுருவினுடைய தலைமையிலே. நாமும் இந்த நல்ல நாளிலே எண்ணி பார்ப்போம். மண்ணுலக மக்களினுடைய சிந்தனையின்படி நம்முடைய சிந்தனை அமைந்திருக்கின்றதா, அல்லது மேலுலக கடவுளினுடைய சிந்தனையின்படி நம்முடைய சிந்தனைகள் அமைந்திருக்கின்றதா? மண்ணுலக மாந்தர்கள்படியே நாம் எண்ணிக்கொண்டு அந்த சிந்தனையின் போக்கின்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமேயானால் நாம் உண்மையிலேயே சாட்சிகளாய் இந்த புவியிலே வாழ முடியாது. மாறாக மேலுலக சிந்தனையின்படி மேலுலக மக்களினுடைய அந்த நெறிமுறைகளின்படி விழுமிய வாழ்வை நாம் வாழ்வோமேயானால் இந்த மண்ணுலகிலே நாம் வாழ்ந்தாலும் சாட்சிகளாய் இருப்போம். அதன் வழியாக நிலை வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்கின்ற இந்த உன்னத சிந்தனையை இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு வாழ வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.